கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரும்புக்கடை பகுதியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏராளமான அதிமுக தொண்டர்கள் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் வரும் நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் பொய்யான அறிக்கையினை வெளியிடுகின்றார். 2011 முன்பு கோவை எப்படி இருந்தது, இந்த 10 ஆண்டுகளில் எப்படி இருக்கின்றது என்பதை அதிமுக செய்த சாதனைக்கு பொதுமக்கள் நற்சான்றிதழ் அளிக்க வேண்டும். திமுகவை போல குறை சொல்லி வாக்கு கேட்கவில்லை, செய்ததை சொல்லி செய்ய போவதை சொல்லி வாக்குகளை கேட்கின்றோம். இரு பெரும் தலைவர்களின் சாதனைகளால் தமிழகம் தலை நிமிர்ந்திருக்கின்றது. ஸ்டாலின் அதிமுக கட்சியை உடைக்க முயன்றார், ஆட்சியை கவிழ்க்க முயன்றார். இவற்றை எல்லாம் முறியடித்தோம். 250 கோடி மதிப்பீட்டில் இந்த கோவை தெற்கு தொகுதியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார். மற்றும் கழகத்திலே பொறுப்பு நிர்வாகிகளே, பெருவர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, மாலை சேர்ந்த சகோதரிகளை அத்தனை பேருக்கும் பணிவான நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்து சட்டமன்ற பொதுச் சேவை விரைவிலே வரவிருக்கின்றன. இந்த சட்டமன்ற பொதுச் சேவையிலே கழகத்துடைய வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வர அரசு ஜாதி மதத்தை பின்பற்றுவது கிடையாது.